வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். மக்கள் மருந்தக தினம் நாளை கொண்டாட்டம். மருந்தக நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் நாளை கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளி எதிரொலி. நாடாளுமன்ற இரு அவைகளும் வரும் 11 தேதி வரை ஒத்திவைப்பு. எஸ் வங்கி வாடிக்கையாளர்களின் பணம் பாதுகாப்பாக உள்ளது. பிரச்சினைக்கு ரிசர்வ் வங்கி விரைவில் தீர்வு காணும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய அணி. நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான மருந்துகள் நியாயமான விலையில் கிடைக்க வகை செய்யும் ஜன் ஔஷதி யோஜனா எனப்படும் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டத்தின் மூலம் மருந்தகங்களை நடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார். உயிர்காக்கும் பாரம்பரிய மருந்துகள் மக்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கச் செய்ய இந்த மக்கள் மருந்தக திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. ஆண்டுதோறும் மார்ச் 7 தேதி மக்கள் மருந்தக தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன்படி இந்த மருந்தகங்களின் பயன்கள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் 700 மாவட்டங்களில் மொத்தம் 6200 மருந்தகங்கள் இந்த திட்டத்தின் மூலம் செயல்பட்டு வருகின்றன. இந்த மருந்தகங்களை நடத்துபவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார். தில்லி வன்முறை தொடர்பாக 5வது நாளாக இன்றும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் வரும் 11 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று காலை மக்களவை கூடியதும் தில்லி வன்முறை சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் அளிக்கப்பட்டது. மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மற்றும் அக்கட்சியின் கொடிக்குன்னில் சுரேஷ் ஆகியோர் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தனர். தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக ஹோலி விடுமுறைக்கு பிறகு விவாதிக்கப்படும் என்று ஏற்கனவே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்திருந்த நிலையில் இன்றும் எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சினையை உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தின. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே திவால் மற்றும் வங்கி சீர்திருத்த சட்ட திருத்த மசோதாவும் கனிமங்கள் திருத்தச் சட்ட மசோதாவும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இதன் பின்னர் அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போதும் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை வருகிற 11 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஜாபித் கர்த்தாவும் விஷய ஜிஸ்மே ஹிந்துஸ்தான் கே லாக்கோ மஜ்தூரோ கா காரிகரோ கா ஜோ சண் ஆபூஷண் கா காம் கர்த்தே லாக்கோ காரிகரோ கா. மாநிலங்களவையிலும் இப்பிரச்சனை எதிரொலித்தது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி வன்முறை பிரச்சினை பற்றி விவாதிக்க வலியுறுத்தி கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி தொடர்ந்து நீடித்ததால் மாநிலங்களவையை வருகிற 11 தேதி வரை ஒத்திவைப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். மக்களவையில் கடந்த 2 தேதி முதல் 5 தேதி வரை நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து ஆய்வு செய்ய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக அவை நடவடிக்கைகளுக்கு மாறான சம்பவங்கள் நடைபெற்றதால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் உட்பட காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டுமென காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையில் இன்று வலியுறுத்தினர். அப்போது அவைக்கு தலைமை வகித்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் கிரித் பிரேம்ஜி பாய் சோலங்கி அவையில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து ஆய்வு செய்ய மக்களவைத் தலைவர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த குழு இதுகுறித்து முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். விதேயக் பாரித்
सभा की कार्यवाही 12:45 तक के लिए स्थगित की जाती है. மக்களவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களின் செயல் நாகரீகமற்றது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்வது குறித்து அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் இதுபோன்ற சம்பவங்கள் அவையில் நடந்திருக்கக்கூடாது என்றார். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக அநாகரிகமான வார்த்தைகள் அவையில் பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் அப்போது கூட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் நேற்று நடைபெற்றது போன்ற சம்பவம் சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டுகால வரலாற்றில் ஒருபோதும் நடந்ததில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எஸ் வங்கியில் வாடிக்கையாளர்கள் முதலீடு செய்துள்ள பணம் பாதுகாப்பாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கடன் சுமையால் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாகக் குழுவை ரிசர்வ் வங்கி தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளது. எஸ் வங்கியில் வைப்புத்தொகை வைத்துள்ளோர் 50,000 ரூபாய் மட்டுமே எடுக்கவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எஸ் வங்கியில் முதலீடு செய்துள்ள வாடிக்கையாளர்களின் பணம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இதனால் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து ரிசர்வ் வங்கியுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பண கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வாடிக்கையாளர் நலன், வங்கிகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே எஸ் வங்கியை சீரமைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எஸ் வங்கி பிரச்சினையை தீர்த்து அந்த வங்கியை மறுசீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் 30 நாட்களுக்குள் நிலைமை சீரடையும் என்று நம்புவதாகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் தொழில் கூட்டமைப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் கோவிட் 19 பிரச்சினையால் பொருளாதார பின்னடைவு ஏற்படாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கொரோனா வைரஸ் தொற்று பிரச்சினையால் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படாத வகையில் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டமான உஜ்வாலா திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வழிவகுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மகளிர் தின கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் இத்திட்டம் சமுதாய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு பெண்களுக்கு அதிகாரத்தை அளித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் சமையல் எரிவாயு இணைப்புகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பு 55% இருந்த எரிவாயு இணைப்பு பெற்றவர்களின் எண்ணிக்கை தற்போது 97.4% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். சுதந்திர இந்தியாவில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் இத்திட்டம் மாபெரும் சாதனை திட்டம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்கள் அனைவருக்கும் எரிசக்தி நீதி கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் குறைந்த கட்டணத்தில் நிலையான பாதுகாப்பான எரிபொருள் கிடைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக 95.58 கோடி ரூபாய் மதிப்பில் 2,771 புதிய வாகனங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் புதிய வாகனங்களின் பயன்பாட்டை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் சண்முகம், காவல்துறை தலைமை இயக்குநர் ஏ கே திரிபாதி மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 155 உதவி பொறியாளர்களுக்கு முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் நீர்வள ஆதாரத்துறை சார்பில் 335.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடலூர் மாவட்டத்தில் கட்டளை உயர்மட்ட கால்வாய் பாசன அமைப்புக்கான புனரமைப்பு திட்டத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதுபோல் பல்வேறு மாவட்டங்களில் நீர்வளத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களையும் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்.
கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக மத்திய அரசு அலுவலகங்களில் பணியாளர்கள் ஆதார் எண் அடிப்படையிலான பயோமெட்ரிக் வருகை பதிவு மேற்கொள்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அரசு அலுவலகங்களில் கைவிரல் ரேகை மூலம் வருகை பதிவு செய்வதால் கொரோனா வைரஸ் தொற்று பரவக்கூடும் அபாயம் உள்ளதால் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை பயோமெட்ரிக் வருகை பதிவிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக மத்திய பணியாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதேவேளையில் ஊழியர்கள் அனைவரும் அந்தந்த அலுவலகங்களில் உள்ள வருகை பதிவேட்டில் தங்களது வருகையை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட் 19 வைரஸ் தொற்று தற்போது 85க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. சீனாவில் உருவான இந்த வைரஸ் தொற்று அண்டை நாடான ஜப்பான், தென்கொரியா நாடுகளுக்கு முதலில் பரவியது. பின்னர் ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பரவியது. சீனாவில் மட்டும் 3012 பேர் இந்த வைரஸ் தொற்றால் இதுவரை பலியாகியுள்ளனர். நேபாளத்தில் இந்நோய் தொற்று பரவுவதை தடுக்க இந்தியாவுடனான எல்லைப்பகுதி முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்திய நேபாள எல்லையில் உள்ள நேபாள்கஞ்ச் மற்றும் பத்ராபூர் விமான நிலையங்களில் பயணிகளை பரிசோதிக்க சிறப்பு சுகாதார குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானில் அந்நாட்டு முன்னாள் வெளியுறவு அமைச்சரின் ஆலோசகர் ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக நேற்று உயிரிழந்த நிலையில் ஈரானில் இதுவரை 107 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 3500க்கும் மேற்பட்டோர் இந்நோயில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் பணிக்காக $1 பில்லியன் செலவிடப்படும் என அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மாரிசன் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இந்நோயால் இதுவரை 61 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன பகுதிக்கு உட்பட்ட பெத்லஹேமில் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதை அடுத்து அந்நாட்டு அரசு 1 மாத கால அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. இஸ்ரேல் அரசும் இதேபோன்று பெத்லஹேம் பகுதியில் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. இந்நகரிலிருந்து யாரும் வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தும்கூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் பயணம் செய்த வாகனம் தும்கூர் மாவட்டத்தின் குணிக்கால் என்னும் இடத்தில் சாலை தடுப்பு மீது மோதி விபத்துக்குள்ளானதாக மற்றொரு காருடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. இதில் உயிரிழந்தவர்களில் 2 பேர் குழந்தைகள், 5 பேர் பெண்கள் என தும்கூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சி கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 4 பேர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளானவர்கள் தட்சிணா கன்னடா மாவட்டத்தில் உள்ள தர்மஸ்தலா சென்று விட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாகவும், இதில் உயிரிழந்த 10 பேரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள சிக்கனப்பள்ளியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உயிரிழந்தோரின் உடல்களை அடையாளம் கண்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பதில் கர்நாடக காவல்துறையினருக்கு உதவுவதாக தமிழக அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதமும், படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வீதமும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிக்காது என பிஜேபி மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சட்டத்தால் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்படுவார்கள் என்று கூறுவது ஆதாரமற்றது என்றார். நம் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த பல நாட்டினரும் முனைப்புடன் உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்த உரிமை உண்டு என்றாலும் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தி தவறான கருத்துக்களின் அடிப்படையில் போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் எந்தெந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி வலியுறுத்தியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
பெயர் அளவிற்கு வேளாண் மண்டலம் என அறிவிப்பதால் எந்த பயனும் ஏற்படாது என்றார். குறிப்பாக செங்கல் சூளை, அரிசி ஆலை போன்றவற்றிற்கு அனுமதி மறுக்கப்படுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அரிய நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை தரமணியில் உள்ள தன்னார்வ சுகாதார சேவை நிறுவனத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நோய் குறித்த விழிப்புணர்வுக்கான சிறப்பு தூதரும் திரைப்பட நடிகருமான கார்த்தி, தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குநர் ஜானி டாம் வர்கீஸ், மெடிஸ்கேன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுரேஷ், லைசோசோமல் சேமிப்பு குறைபாடு ஆதரவு அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் இந்த குறைபாடு உடையவர்களின் குடும்பத்தில் அந்த நோய் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் சுமார் 67 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.5 கிலோ எடையுள்ள தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. நேற்றிரவு இலங்கையிலிருந்து வந்த ஒரு பெண்ணிடம் பசை வடிவிலான 506 கிராம் தங்கமும், சிங்கப்பூரிலிருந்து வந்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த அருண் பிரசாத் என்ற இளைஞர்களிடம் வளையம் போன்ற வடிவிலான 2 தங்கக்கட்டிகளும் கைப்பற்றப்பட்டன. இதேபோன்று இலங்கையிலிருந்து வந்த சாபூர் நிசா என்பவரிடம் 239 கிராம் எடையுள்ள 24 கேரட் தூய தங்கமும், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இனானுல்லா என்பவரிடம் 374 கிராம் எடையுள்ள பசை வடிவிலான தங்கமும் கைப்பற்றப்பட்டதாக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அஞ்சல் துறையில் சென்னை வடக்கு கோட்ட குறைதீர் நாள் கூட்டம் இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை எழும்பூர் எத்திராஜ் சாலையில் உள்ள முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும். இதில் பங்கேற்க விரும்பும் சென்னை வடக்கு கோட்டத்திற்கு உட்பட்ட அஞ்சலக வாடிக்கையாளர்கள் அஞ்சல் துறை சேவை தொடர்பான தங்களது குறைகளை கடிதம் வாயிலாக இம்மாதம் 9ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு சென்னை வடக்கு அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் APDAS தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தேசிய சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் VS எலிசபெத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மகளிர் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார். இந்திய ராணுவத்தில் பணியாற்றுவது மிகுந்த பெருமை அளிப்பதாக சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்து நாளை பணியில் சேரவுள்ள பெண் அதிகாரிகள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர். பெண்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்றும் அவர்கள் மன உறுதியுடன் தெரிவிக்கின்றனர். அலுவலக பணிகள் முதல் ஆகாயத்தில் பறப்பது வரை பல்வேறு துறைகளில் பெண்கள் காலடி பதித்திருப்பதோடு மட்டுமின்றி அந்த துறைகளில் சாதனையும் படைத்து வருகின்றனர். விமானப்படையில் போர் விமானிகளாகவும், கடற்படையில் உலகை வலம் வரும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் பெண்கள் பணியாற்றி வரும் நிலையில் இராணுவத்திலும் அவர்கள் முத்திரை பதித்து வருகின்றனர். அந்த வகையில் இராணுவத்தில் அதிகாரி பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் சென்னை பரங்கிமலையில் உள்ள இராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் கடந்த 11 மாதங்களாக நடைபெற்று வந்த கடுமையான பயிற்சிகளை நாளையுடன் நிறைவு செய்து பணியில் சேர உள்ளனர். இவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் கௌரி பிரசாத் மகாதீப் என்ற வீர பெண்மணி. இந்த சீருடை அணிந்திருக்கும் போது அவர் என்னுடனேயே இருப்பது போன்று உணர்கிறேன். நாட்டிற்காக அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அவர் அளவுக்கு என்னால் செய்ய முடியாவிட்டாலும் என்னால் இயன்ற அளவு சேவை புரிய முயற்சிப்பேன். அவர் காலாட்படையில் பணியாற்றினார். தற்போது எனக்கும் இராணுவத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிறப்பாக பணியாற்றுவேன். இவரது கணவர் பிரசாத் மகாதீப் இந்திய இராணுவத்தின் பீகார் ரெஜிமெண்ட் படைப்பிரிவில் மேஜராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பணியின் போது வீரமரணம் அடைந்தார். கணவனை பிரிந்த நிலையிலும் மனம் தளராமல் மிகுந்த மன உறுதியோடு இராணுவ அதிகாரி பதவிக்கான தேர்வில் வெற்றி பெற்று பயிற்சியை நிறைவு செய்துள்ளார் கௌரி பிரசாத். நாளை மறுதினம் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படும் வேளையில் இந்திய இராணுவத்தில் துணிச்சல் மிக்க பெண் அதிகாரியாக பணியாற்ற இருப்பது தமக்கு கிடைத்த கௌரவமாக கருதுகிறார் கௌரி பிரசாத். மற்றொரு பெண் அதிகாரியான இபுபு மெனா அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்தவர். நாட்டின் எல்லையோர மாநிலமான அருணாச்சல பிரதேசத்திலிருந்து இந்திய இராணுவத்தில் இணையும் 2வது பெண்மணி என்ற சிறப்பை பெற்றுள்ள இபுபு மெனா
பெண்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார். பெண்களான நீங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, கடமை உணர்வுடன் பணியாற்றுங்கள். உங்களால் முடியாது என்று கூறுவதற்கு யாரையும் அனுமதிக்காதீர்கள். பரங்கிமலை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நாளை பயிற்சி நிறைவு செய்யும் 178 பேரில் 34 பேர் பெண்கள். அதிலும் 3 பேர் வெளிநாட்டு ராணுவத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் ஆவர். இந்திய அதிகாரிகள் 136 பேரில் 31 பெண் அதிகாரிகளும் நாளை பயிற்சி நிறைவு செய்து பணியில் சேர உள்ளனர். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பை பார்வையிட உள்ளார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் மேற்கொண்ட பாதுகாப்பு பணியின் போது போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு விசாரணைக்கு உகந்தது என்றும் விசாரணை நடத்த அனுமதி அளிப்பதாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு பிரிவு நீதிபதி பியோட்டர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்த அமெரிக்காவும் தாலிபான் தீவிரவாத அமைப்பும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானின் கராச்சியில் மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதியில் ஏற்பட்ட கட்டட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கராச்சியின் குல்பாகர் பகுதியில் முறையான அனுமதியின்றி 80 சதுர அடி பரப்புள்ள நிலத்தில் கட்டப்பட்ட 3 கட்டடத்தின் 3 தளம் இடிந்து விழுந்ததில் மற்ற தளங்களும் இடிந்து விழுந்தன. இதுவரை இடிபாடுகளிலிருந்து 20 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5 குழந்தைகள், 2 ஆண்கள், 11 பெண்கள் உள்ளிட்ட 18 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இதில் இடுபாடுகளுக்குள் ஏராளமானோர் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என தெரிகிறது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் வரும் 8 தேதி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளன. நேற்று இந்தியா இங்கிலாந்து அணிகளிடையே முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெறவிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. நேற்று நடைபெற்ற 2 அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்க அணியை டக்வர்த் லூயி முறைப்படி 5 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளன. ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டிக்கான தகுதிச் சுற்றின் காலிறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் ஆஷிஷ்குமார் முன்னேறியுள்ளார். ஜோர்டானில் நடைபெற்று வரும் தகுதிச் சுற்று போட்டியின் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் கலந்து கொண்டுள்ளார். தரவரிசையில் 4 இடத்தில் உள்ள வீரரை வெற்றி கொண்ட அவர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆஷிஷ்குமார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அடுத்த 2 லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்றும் வெப்பசலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் மருந்தக தினம் நாளை கொண்டாட்டம். மருந்தக நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் நாளை கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி.
எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளி எதிரொலி. நாடாளுமன்ற இரு அவைகளும் வரும் 11 தேதி வரை ஒத்திவைப்பு. எஸ் வங்கி வாடிக்கையாளர்களின் பணம் பாதுகாப்பாக உள்ளது. பிரச்சினைக்கு ரிசர்வ் வங்கி விரைவில் தீர்வு காணும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய அணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.